ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் முன்னாடி உள்ள கார்டனில் நாங்கள் ஸ்டோன் பதித்து புல் நிறையா வளர்த்துட்ருக்குறோம். இது எப்படி ஸ்டோன் பதித்தோம், புல் எப்படி நர்சரியில் வந்து எங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற வீடியோ தனியாக நான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் பார்த்துட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. விலையெல்லாம் எவ்வளோ, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, எங்கே வாங்கினீங்க, நிறையா க்வெஷ்சன்ஸு நல்லா கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வளர்ந்த உடனே ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறது, அதாவது அந்த கிராஸ் எப்படி வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவும் தனியாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பாருங்கள். பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நாங்கள் வந்து உடனே கட் பண்ணாமல் நிறைய அளவு வளர விட்டுட்டோம். ஸோ வந்து அதை வந்து அந்த நர்சரியிலேருந்தே எங்களுக்கு ஆள் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. மூணு பேர் வந்து ஆஃப் டேயில் ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 15 டேஸில் அது எப்படி வளர்ந்துச்சு, எவ்வளோ சீக்கிரமாக அது வளருது அப்படிங்கிறதையும் நான் போன வீடியோவில் போட்டிருக்கிறேன். அப்போவே நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து அடுத்து ஆன்லைனில் சிசர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வந்த உடனே அதை வச்சு எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோங்கிறத நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ரெண்டு டைப் ஆஃப் சிசர்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு டைப் ஆன்லைனில் தான் நான் வாங்கினோம் அமேசானில். இதோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ஒரு காக்கா பொம்மையை நல்லா ஒரு கார்டனுக்கு நடுவில் வச்ச மாதிரி இருக்குதா, அதுக்கு பொருத்தமாக வந்து மூக்கு வாய், அது கண் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்க்ரூ, பின்னாடி ரெண்டு வால் இருக்கிற மாதிரி எல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ இது காக்கா பொம்மையை பார்த்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிசர்ஸ் வந்து ஜெர்மன் ப்ராடக்ட்டுங்க. இதோட அந்த பிளேடு வந்து நான்ஸ்டிக் கோட்டட் பிளேடு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன இதில் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதாவது 180 டிகிரிக்கு இது ரொட்டேட் ஆகும். அது எப்படிங்கிறத நான் அடுத்து காட்டுறோம். இதில் வந்து நாலு விரலை கீழே உள்ள அந்த இதில் ஹோலில் விட்டுக்கிற மாதிரியும், மேலே வந்து உள்ள பிடியில் நம்ம கட்டை விரலை வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாதி சிசர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது, பாதி பொம்மை பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே உள்ளதில் நம்ம சிசர்ஸ் எப்போதும் நம்ம கை கொடுக்குற மாதிரி நாலு விரலையும், மேலே உள்ளதில் வந்து கட்டை விரலையும் வச்சு அழுத்திக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம ரொட்டேட் பண்ணுற இடம் இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம வந்து 180 டிகிரிக்கு இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். எதுக்காக ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்தந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சுவர் ஓரங்களில் வெட்டுறது, அப்புறம் லைட்டாக ட்ரிம் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு, அந்த மாதிரிலாம் வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி படுக்கை வசமாக வச்சுட்டு நம்ம அமுக்கணும்னாலும் நம்ம சிசர்ஸ் மாதிரியே தான் விட்டோம், பட் வந்து பொசிஷன் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வந்து நம்ம கை பிடிக்கிற இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம வெட்டுறோம், பட் வந்து முன்னாடி வெட்டுறது வந்து படுக்கை விசமாக வெட்டிட்டு இருக்குது. இது வந்து பிளேடை வந்து நம்ம 180 டிகிரிக்கு நம்ம பிடிக்கிற இடத்துலேருந்து மாற்றிட்டு வெட்டுற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணுறது தான். பொதுவாக வந்து நம்ம வந்து கார்டனுக்கு வாங்குகிற சிசர்ஸ்னால் ரெண்டு கையையும் வச்சு அழுத்தி வெட்டுற மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து நம்ம துணி வெட்டுற மாதிரியே சின்ன அந்த அளவு தான் இருக்குது. அதை மாதிரியே நம்ம பிடிச்சிட்டு வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம்லாம் இதை வச்சு வெட்ட முடியலைங்க. இதில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பெரிய ஏரியாவுக்கு நம்ம நிறையா புல் வளர்ந்த இடத்தையெல்லாம் இதை வச்சு நம்ம கட் பண்ண முடியாது. சின்ன ஏரியாவில் நம்ம வந்து மேலாப்பில் வளர்ந்த புல்லை வெட்டிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடில் வளர்ந்துருக்கு பார்த்திங்களா, அதை ட்ரிம் பண்ணி விடுறதுக்கும் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து நம்ம மிஷின்லாம் வச்சு கட் பண்ணுற இடம் இருக்குது பார்த்திங்களா, அதில் மிஷின் போக முடியாத இடங்களில், சுவர் ஓரங்களில், அப்புறம் வந்து சுவத்து மேலே வளர்கிற அந்த புல்லெல்லாம் வெட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் பெரிய ஏரியாவுக்கு நம்ம இதை பயன்படுத்த முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம நேராக திருப்பிட்டோம் அப்படின்னா நார்மல் சிசர்ஸ் எப்படி பொசிஷன் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம திருப்பி வச்சுட்டு இந்த சைடில் வளர்ந்த அந்த புல்களை வந்து நம்ம ட்ரிம் பண்ணலாம். இதை வச்சு நம்ம பெரிய செடிகள் அந்த மாதிரியெல்லாம் எதையும் வெட்ட முடியாது. இது ஒன்லி வந்து இந்த மாதிரி வளர்ந்துட்டுருக்க கிராஸை கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இது ஆன்லைனில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கிறீங்க. இந்த பார்த்திங்களா, சுவத்து ஓரத்தில் வெட்டுறதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டர்ஸ், இது நிறையா பேர் நம்ம வந்து கார்டனில் வந்து புல் வெட்டுற சிஸ்டர்ஸ்னாலே நம்ம மைண்டில் வர்றது இந்த மாடல் தான். இதுவும் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு பக்கத்தில் உள்ள உரம் விற்கல, உரம் இதெல்லாம் விற்பாங்கள்ல அந்த கடையில் நாங்கள் வாங்கினோம். ஆன்லைனில் நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் கிடைக்குது. இதோட ப்ரைஸ் ஆன்லைனில் 500 சம்திங் தான் இருக்குது, நாங்கள் 650 அப்படிங்கிற ரேட்டில் பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கினோம். இது வந்து ரெண்டு கையையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு மாடல். முன்னாடி வந்து பிளேடு அந்த சிசர்ஸ் எப்போதும் போல தான் நார்மல், பட் ரெண்டு கையையும் வச்சு நம்ம வந்து சேம் டைமில் அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பெரிய ஏரியாவை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயன்படுங்க. அந்த சிசர்ஸ் அளவுக்கு இல்லாமல் இது வந்து கொஞ்சம் பெரிய ஏரியாவையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் கார்டனில் வேலை பார்த்துட்ருக்கோம், நம்ம சிவு எங்கே அப்படிங்கிறது தான் எங்களோட மைண்டு தேடுது. உங்களோட மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்குது பார்த்தீங்களா, நம்மளோட மைண்ட் வாய்ஸ் கேட்குமே அவன் வந்துட்டான். அவன் வந்து கொஞ்ச நேரம் தான் எங்களை விட்டுட்டு அமைதியாக உட்காந்துருக்கோம், திருப்பி வந்து அவளை என்கேஜ் பண்ணணும். ஏற்கனவே உள்ள வீடியோலையும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அவனோட அட்டகாசம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்கள், சிசர்ஸ் வச்சு வெட்டும்போது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் எங்களை வெட்டவும் வேலை செய்ய விடாமல் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணான். ஆனால் என்னென்னா அவனை கொஞ்ச நேரம் நம்ம வந்து என்கேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சமாதானம் பண்ணிவிட்டு அனுப்பினோம் அப்படின்னா பேசாமல் போயிடுவான். இப்போ வந்து லைட்டாக அங்கிட்டு கொண்டு போய் விட்டோம்னாலும் சரி வராது. கதவு திறந்துருக்கவுன்னா ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போய் உள்ள பொருட்களை ஒரு வழி பண்ணிவிட்டு திருப்பி வெளியில் வர்றான். இவனையும் கவனிக்கிறதா, நம்ம வீடியோ எடுக்கிறதா, இல்லை புல் வெட்டுறதான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. கட்டி போட்டோம் அப்படின்னா குழச்சிட்டே இருப்பான், அவனை வந்து அவுத்து விட சொல்லணும், எங்களோடையே பின்னாடியே இருக்கணும் அப்படின்ட்டு நினப்பான். கட்டி போட்டுட்டு நம்ம வேலை பார்க்கவே முடியாது, தலைவலியே வந்துடும் அந்தளவு குழச்சிட்டே இருப்பான் அவுத்து விட சொல்லி. ஸோ வந்து அவுத்து விட்டுட்டு பண்ணோம்னாலும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ரொம்ப கடுமையாக கொஞ்சம் சொல்லி அதட்டினவுன்னே அவன் பாட்டுக்கு தனியாக அந்த சைடு போயிட்டாங்க. கொஞ்சம் இப்போ பாருங்க, உள்ளுக்குள்ளே வந்து நம்ம கதவை திறந்து வச்சுருந்தோம்னா போதும், உள்ளே வந்து எல்லா செட்டையிலையும் பண்ணிவிட்டு அப்பப்போ நம்ம சவுண்டு கொடுத்தோம்னா வெளியில் வந்து நம்மள்ட்டையும் வந்து ரெண்டு மூணு விளையாட்டு சின்ன விளையாட்டுகள் விளையாண்டி நம்மளை இழுப்பான், விளையாட கூப்பிடுவான். பாருங்கள், வெட்டவே விட மாட்டேங்கிறான் பாருங்கள். அவனை வச்சுட்டு ஒரு வேலை பார்க்குறதுனா பெரிய விஷயம். இதோட பிளேடு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறனால நம்ம வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணும்போதே வந்து ஒரு நல்ல ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் அளவுக்கு நல்லா வெட்டிடுது. அந்த சிசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிறனால குட்டி குட்டியாக நம்ம வந்து அடிக்கடி கையை வந்து நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், மூவ் பண்ணுற மாதிரி. பட் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால பாருங்கள், ஒரு கட்லேயே எவ்வளோ புல் கட் ஆகுது அப்படின்ட்டு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிசர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன கார்டன் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், பெரிய அளவில் இது வந்து சரி வராது. இன்னும் பாருங்கள், அவன் எங்களை வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே என்ன பாடுபடுத்துகிறான்னு கொஞ்சம் அவங்க அதட்டி சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு முன்னாடி போய் தனியாக போய் உட்காந்துட்டான். அப்புறம் தான் எங்களால் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ண முடிஞ்சு. பாருங்கள், நம்ம அதட்டி சொல்லவும் போயிட்டான், இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண முடிஞ்சு. இது வந்து நம்ம சின்ன சின்ன செடிகள் வெட்டி விடணும், ட்ரிம் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்கெலாம் இந்த சிசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிசர்ஸ் வந்து நம்ம வந்து ஓரக்கரைகள் நம்ம சுவத்தை ஒட்டி உள்ள இடங்களெல்லாம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கோச்சிட்டு போய் படுத்துட்டான், சரி அவனையும் கொஞ்சம் என்கேஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு லைட்டாக இடையில கூப்பிட்டோம் அப்படின்னா போதும். அதுதாங்க இதுகள்ட்ட இந்த பெட்டோட நம்மளோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா, என்ன தான் திட்டினாலும் அவங்க போயிடுவாங்க, திருப்பி கூப்பிட்டோன்னா அதை எதுவுமே ஞாபகம் இருக்காது, அப்படியே ஒடியாந்துருவாங்க நம்மள்ட்ட. ஸோ வந்து அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, பக்கத்தில் நம்மளை வந்து உரசிக்கிட்டு நிற்பான், அவனை வந்து தடவி கொடுக்கணும். இதுதான் அவன் பண்ணுற செல்லம், அவன் உரசி நம்ம உடம்புல வந்து இப்படி அப்படியும் உரசிட்டு போகிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் செஞ்சவுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் விளையாட ஆரம்பிப்பாங்க. அதோட கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையில் பார்க்கணும், இல்லை அப்படின்னா அவன் ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிடுவான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரொம்ப நேரம் பண்ணலை அப்படின்னோன்னா குழச்சி குழச்சி கூப்பிட்டுட்டு இருக்கான். என்னமோ அங்கே யாரோ வர்றாங்களாம், அவங்கள விரட்டுறதுக்கு கூப்பிட்ற மாதிரியே பண்ணிகிட்ருக்கான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிகரமாக நாங்கள் வந்து ஆன்லைன்லேயும் நாங்கள் பக்கத்தில் உள்ள ஷாப்லேயும் வாங்கின ரெண்டு சிசர்ஸை வச்சு அழகான லெவல் பண்ணி நல்லா வந்து கார்டன் ஃபுல்லாக அந்த புல்லை நாங்கள் வெட்டிட்டோம். இது இந்த லைனில் மட்டும் இல்லை, அந்த சைடு மேடில் வச்சிருக்கிற அந்த பகுதியிலையும் நாங்கள் புல் வெட்டினோம். நல்லா தான் யூஸ் ஆகுது. ஆனால் சின்ன அளவில் நம்ம வீட்டில் கார்டன் வச்சுருந்தோம், அதில் புல் இருக்குது, சின்ன சின்ன செடிகள் இருக்குது, அதை வெட்டுறலாம் அப்படின்னா இந்த சிசர்ஸ் வந்து ஓகே. ஆன்லைனில் இந்த ரெண்டு சீசர்ஸும் வாங்குறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.